ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு காரை பார்க்க போகிறாங்க. நம்ம சேனலில் வந்து இனி நிறைய கார்ஸ் வரப்போகுது இந்த வாரத்தில். ஸோ இன்றைக்கி வந்து மாருதி சுசுக்கு எர்டிகா பார்க்க போகிறோம். இது வந்து 2016 சிங்கிள் ஓனரு, ஏபிஎஸ் ஏர்பேக்கு, இன்ஜின் விடி டைப்பு, டீசல் இன்ஜினு. டீசல் வந்து லிட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான காரை வந்து இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க, இந்த கார் எப்படி இருக்குது, உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் இன்றைக்கி அலசி பார்த்துலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த மாருதி சுசுகி எர்டிகாவுடைய ஃப்ரெண்டில் வந்து பார்ப்போம். ஃப்ரெண்டில் எப்படி என்ன ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க, இங்கே பாருங்களேன், ஒரு ஷோரூமில் என்ன கார் இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. 2016 மாடல் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கார் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்ல மெயின்டெனன்ஸில் ஒரு கம்மியான மாடல்ஸில் உள்ளதான். இப்போ இது 2016, இந்த ஃப்ரெண்டுலலாம் பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு வந்து ஒரு ஷோரூம் ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படிங்கிறத. கீழே பார்த்துக்கோங்க இந்த டேஷ்போர்டெலாம் அப்படியே ஃப்ரெண்டில் காட்டு, நல்லா கிட்ட ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த ஹெட்லைட் லேம்ப் பாருங்கள், அந்த ஒரு ஷோரூமில் என்ன குவாலிட்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுல. கிராச்சஸ் எல்லாம் பொதுவாகவே வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி டென்ட்டுலாம் வந்து சின்ன சின்ன கிராச்சஸ் எங்கேயாச்சும் சும்மா இடிப்போம், அந்த பைக்கில் சைலஞ்சரில் எதையாச்சும் ஒருத்தவங்க வந்து உரசிடுவாங்க, அந்த மாதிரி வர்றது தான். மற்றபடி வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது இந்த காரு. டயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கா கண்டிஷன்ஸ் இல்லை, நல்லா தான் இருக்குது. இது ட்ரம் வீலு, வீல் வந்து ட்ரம் வீலு பார்த்துக்கோங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிடிஐஎஸ் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பவர் கிளாஸ் தான், பவர் விண்டோ, அதே மாதிரி இதெல்லாம் வந்து பவர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சைடு மிரியரு. டோருடைய ஃபினிஷிங் பார்த்துருக்கேன். பெயிண்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பெயிண்டிங் தான். ஸோ டோர் வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்குது. ஒரு சூப்பரான காருங்க இது எர்டிகா. வந்து ஒரு ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு இது சூப்பரான காரு. அதே மாதிரி இந்த சைடு ஃபினிஷிங்லாம் நல்லா பார்த்துக்கங்க. கிட்ட கொண்டாந்து அப்படியே காட்டிடுறேன், சைடில் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காரை பாருங்கள். ஓகே, நம்ம பொதுவாகவே ஒரு டோரை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சேஸ் வந்து கரெக்டாக இருக்குது, பாடி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னாலே டோர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் அந்த டோரை வந்து நான் லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறது. ஸோ அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது. இது டீசல் இன்ஜின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் வீல் டயரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது, டேமேஜ்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே சைடில் வந்து இப்போ சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டிகேட் டேஞ்சர் கிளாஸ்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. கீழே வந்து சின்ன சின்ன கிராச்சஸ் இந்த மாதிரியான கிராச்சஸ்லாம் இருக்குது. இந்த காரில் வந்து இது வந்து சின்னதாக ஏதோ பின்னாடி யாரோ வந்து குத்தியிருக்காங்க. இது வந்து அவங்களாம் வந்து ரிவேர்ஸ் எடுக்கல கூட நடந்திருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதாக இல்லை, வண்டிக்கு வந்து ஒரு பாதிப்பான விஷயமாக இல்லை. பட் இருக்குது இந்த கிராச் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றபடி மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த டேஞ்சருடைய ஹெட்லைட் லேம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக் ஃபினிஷிங்காக இருக்குது. விடிஐ இன்ஜின் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க, இதை ஓப்பன் பண்ணி மேலே பார்த்துருவோம். டிக்கியை ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் வந்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 3 ரோ இருக்குது. ஒரு இனோவா காரில் வந்து நம்ம எப்படி உட்காந்து போகலாமோ அந்தளவுக்கு இருக்குது. இது இல்லாமல் டிக்கி ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குங்க. டிக்கி ஸ்பேஸ் பாருங்களேன், இங்கே பாருங்களேன், இதுக்கில் வந்து நம்ம வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது. இதில் வந்து தண்ணி இது இந்த மாதிரி வந்து சிந்துனாலும் இதுக்கு சேஸில் போயிட்டு விழுகாத அளவுக்கு இதில் வந்து கேப் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு இது. எர்டிகா வந்து ஒரு டிக்கியில் வந்து இந்த இதெல்லாம் வந்து நல்ல ஹைட்ராலிக்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஒரு சூப்பர் ஷோரூம் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது வந்து ரொம்ப நாளாகவே வந்து தூசியில் நிற்கிறதுனால இதை தொடக்கலை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கையில் சின்ன சின்ன தூசிகள்லாம் இருக்குது தெரியும். மற்றபடி காரில் பாருங்கள், எந்த ஒரு ரஸ்ட்டுமே இல்லை. ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குங்க இந்த கார். அருமையான கார். சைடில்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, பின்பக்கம் அடுத்த சைடில், இந்த சைடில் வாங்க. இந்த பொசிஷன் சைடில் பாருங்கள், எந்த கிராச்சும் இல்லை. அதே மாதிரி வந்து டயர் பாருங்கள், ட்ரம் வீலு டயர் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்துங்க, இங்கே கொண்டு வா, உள்ளெல்லாம் பாருங்கள், எந்த ரஸ்ட்டுமே இல்லை. ஒரு ஷோரூம் கார் என்ன மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து இந்த கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறனால ஊற்றி கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. பேக் டோர் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த டோர் வந்து நம்ம லாக் பண்ணையில் வந்து எந்த ஒரு சவுண்டுமே நம்மளுக்கு வரக்கூடாது.
அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் இருந்தால் மட்டும்தான் இந்த சவுண்டு வராது. அதேமாதிரி சைடில் வாங்க, அடுத்து ஃப்ரண்ட் டோருக்கு நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல கேமரா கொடு, இந்த இடத்துலாம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பெயிண்ட் தான், எந்த ஒரு கிராச்சஸும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் தான் அந்த கார் மெயின்டைன் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஓட்டுற அளவுக்கு தான் இந்த ஃபினிஷிங்லாம் இருக்குது. ஃப்ரண்ட் டோரும் பார்த்துக்கோங்க நம்ம வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டோர்லேயும் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அடுத்து அப்படியே சைடில் வந்துடு. அதே மாதிரி ஃப்ரண்ட் வீல், ஃப்ரண்ட் வீல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. உள்ள ரஸ்ட்லாம் இல்லை பார்த்துக்கோங்க, சைட்லலாம் ஒரு ஃபினிஷிங்கில் வந்து அந்த இது இருக்குது. சின்ன சின்ன கிராச்சஸ், இந்த கிராச்சஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பொதுவாகவே கார் எடுத்தாலே ஏதாச்சும் ஒன்று நம்ம தட்டிடுவோங்க, அந்தளவுக்கு ஒரு கிராச்சஸ் தான். மற்றபடியான ரொம்ப வந்து சூப்பராக வந்து யூஸில் இருக்குது. ஆமாம், இதை பார்த்தாச்சு. அடுத்த இன்டீரியர் போயிடலாம் வாங்க. அடுத்த இன்டீரியருக்கு போகலாம். இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த காரை நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு நல்ல யூஸில் இருக்கிற ஒரு கார் வந்து அந்த ஒரு ஃபினிஷிங்லேயே நல்லா தெரியும், மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த தூசி ஈசு எதுவுமே இல்லாமல் ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து மேட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த சைடு டோர்லலாம் பார்த்துங்க. இது துறக்கையில் ஒரு வாசனை, ஒரு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணுறதுனால நான் வரக்கூடிய அந்த வாசனைகள் பாருங்கள். எல்லாமே பவர் விண்டோ. இங்கே வா, இந்த டோரு கொண்டு போ. இது இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து சைடு மிரேரை வந்து சரி பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. நம்ம ரெண்டு மிரேரையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது, டோருக்கும் பவர் சப்ளையை கொடுக்குறது. எல்லாமே வந்து ஒரு டாப் எண்ட் வேரியன்ட் தான் இது. ஏபிஎஸ் ஏர்பேக்லாம் இருக்குது. அப்படியே எங்கிட்டு வா. ம், டேஷ் போர்டு பாருங்களேன், டேஷ் போர்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ ப்ளூடூத், எஃப்எம், 4 கியரு, மேனுவல் கியரு. மற்றபடியான இந்த யூஎஸ்பி அடாப்டரு, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. டேஷ்போர்டில் வைக்கிற யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பொருட்களை வந்து வைக்கிறதுக்கான இது இருக்குது. அடுத்த ஸ்டேரிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்லாம் பாருங்களேன், ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். ஸ்டேரிங்லேயே வந்து ஸ்பீக்கரு, மோடு, பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ பேக் சைட் டோருக்கு போவோம். பேக் சைட் டோரை பாருங்களேன், சீட்லாம் ஃபினிஷிங்கை பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து டாப் ஏசிங்க. டாப் ஏசியில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. ஃபேனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் டாப் ஏசியில், சீட்டுடைய ஃபினிஷிங்கு, ஃப்ளோருடைய ஃபினிஷிங்லாம் பார்த்துக்குங்க. இதுலேயும் வந்து அடாப்டர் வச்சுருக்காங்க பாருங்க, சீட்டுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அது மாதிரி இந்த சைடில் உள்ள யூட்டிலிட்டிலாம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீட்டை மடக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது பாருங்கள். பின்பக்கம் ஏறுறதுக்கு இந்த அப்படின்னா இதை மடக்கி விட்டுட்டு அவ்வளோதான். இதுக்குள்ள வந்து நம்ம பின் சைடில் வந்து குழந்தைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேசியஸான இடமா இருக்குது. அதே மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள், யூட்டிலிட்டிலாம் ஒரு நல்ல ஒரு பொருள் வைக்கிறதுக்கெலாம். இங்கே பார்த்திங்களா, இதுக்குள்ளே வந்து வாட்டர் பாட்டில். இப்போ குழந்தைங்கள்லாம் பின் சைடில் உட்கார வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டிலு, ஒரு லக்ஸரியாக போகிறதுக்கு ஒரு சூப்பரான காரு. பொதுவாகவே மாருதி சுசுக்கு எர்டிகா வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பொதுவாகவே மாருதி சுசுக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த எர்டிகா வந்து ஒரு டாப் வேரியண்ட் மாடல். நிறைய மாடல்ஸ் போட்டுக்கிட்டுருக்கான், இதில் வந்து இது ஒரு மாடல். அடுத்த இன்ஜினை பார்த்துட்டு கீழே அடுத்த மேலே எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க. டோரை ஓப்பன் பண்ணியாச்சு, இன்ஜினை பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ இந்த இன்ஜினை பாருங்களேன், உங்களுக்கு ஒரு குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் பாருங்களேன் இந்த காருடைய ஃபினிஷிங்கை. ஒரு இன்ஜினுடைய ஃபினிஷிங்கை பொறுத்தா தான் ஒரு காருடைய மெயின்டெனன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
காருடைய சவுண்டு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கார் வந்து 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த காருடைய ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. சில விஷயங்கள் சொல்ல மறந்துருப்பேன், சில விஷயங்களை வந்து மாற்றி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த காரை வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கல, உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி பிடிச்சிருக்காங்கிறத பார்த்துருங்க. இந்த கார் வந்து 830,000 சொல்லியிருக்காங்க, நெகோசியபிள் தான். நீங்கள் வந்து பொதுவாக வந்து வீடியோவில் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் வந்து சில நேரங்களில் இந்த போட்டினால் சில பிரச்சனை வரும் ப்ரைஸ்னால். நம்ம ஆட்கள் தான் நம்ம வந்து ஒரு ரேட்டு சொன்னோம்னா ஒரு ரேட்டு எப்போவுமே சொல்லுவாங்களே, அதனால் இந்த நெகோசியபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பொதுவாகவே இந்த இப்போ வீடியோ பார்த்துருக்கீங்க, இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நேரில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், அந்த ப்ரைஸை வந்து அவங்கள்ட்ட சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது கொடுக்கறதுக்கான அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நேரில் வந்து எப்போவுமே ப்ரைஸை வந்து நீங்கள் பேச முயற்சி பண்ணுங்கள். இருந்தாலும் இதுக்கு ஒரு விலைன்னு ஒன்று இருக்குல்ல, 830,000 சொல்கிறாங்க. மாருதி சுசுகி எர்டிகாவுக்கு இந்த கார் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு காரோட இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, பாய்.